இன்றைக்கி மீன் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். மீன் வந்து 1/2 கிலோ நெய் மீன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரொம்ப முள் இருக்காது, கிங் பீஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வெறும் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். மீன் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, இதை வந்து நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். 5 பச்சை மிளகாய், இது வந்து ரொம்ப காரம் இருக்காது இந்த பச்சை மிளகாய், அதனால 5 எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக இருந்ததுன்னா 2 போதும். புதினா மல்லி, தேவையான அளவு உப்பு, எலுமிச்சை 1/2, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மீன் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வறுத்து பொடி பண்ணுறதுக்கு மசாலாலாம் பார்க்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 4 ஏலக்காய், 7 கிராம்பு, பட்டை 1 துண்டு, இலை, இதை எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் நல்லா முணுக்கி எடுத்துக்கணும். இஞ்சி 1 துண்டு, பூண்டு 1 முழு பூண்டு, இதை தனியாக மிக்சியில் சேர்த்து தனியாக அரைச்சிக்கலாம். மிளகு சீரகம்லாம் வறுத்துக்கலாம். மீன்கிறதுனால வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா வறுபட்டு சேர்த்துடலாம். முதல்ல வறுத்துருக்கதெல்லாம் பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முணுக்கி எடுத்துக்கணும். அரைச்சிருக்க மசாலாவிலிருந்து 1 டீஸ்பூன் அளவு இந்த மீனில் சேர்த்து ஊற வைக்கிறேன். வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கீறி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு, வாசம் போகாமல் மூடி வைக்கணும். அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 4 கப் அரிசி, நான் எடுத்திருக்க அரிசி சீரக சம்பா, இப்போ அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். மீனோட தலைப்பகுதி வால் பகுதியெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து மசாலா தடவணும்னு அவசியம் இல்லை, அந்த மீனோட்ட சேர்த்து மசாலா பிரட்டையெல்லாம் பிரட்டிட்டேன். அதை இதை கொதிக்க வச்சு இதோட அந்த தண்ணி மட்டும் எடுத்தால் போதும், அந்த சூப்பு மட்டும் எடுத்துக்கினா போதும். இப்போ இதை வந்து தனியாக வேக வைக்க போகிறேன். 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை கொதிக்க வச்சுட்டு சூப்பு மட்டும் வடிகட்டி எடுத்துக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மீனை வந்து பொரித்து எடுத்துக்கணும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்க்கலாம், நெய் வேணாலும் சேர்க்கலாம். கொஞ்சமாக வாசத்துக்காக நெய் 1 டீஸ்பூன், நிறைய எண்ணெய் சேர்த்து பொரிக்க வேணாம். இதே எண்ணெய் வந்து நம்ம பிரியாணிக்கும் எடுத்துக்கணும். கொஞ்சம் அகலமான பாத்திரமும் எடுத்துக்கோங்க, அப்போதான் மீன் உடையாமல் வறுக்க முடியும். இதெல்லாம் வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். மீன் வேக வச்சா சூப். அரிசியை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து வேக வைக்க போகிறேன். தண்ணி அளவு வச்சும் செய்யலாம், தண்ணி அளவு வைக்காமல் இந்த சாதத்தை வடித்து எடுக்க போகிறேன் தம்பில் போடுறதுக்காக. சாதம் வேகிற அளவுக்கு நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. சரியான அளவு வச்சோம்னா தண்ணி சேர்ந்து சொத சொதன்னு வந்துடும். நல்லா தாராளமாக தண்ணி வச்சுக்கோங்க. 1/4 தரம் தான் வேகணும் அரிசி, வந்து 1/4 தரம் மட்டும் வெந்தால் போதும். 1/4 தரம் தம்பில் போடையில் வெந்துடும். மீன் வேக வச்ச சூப்பு மேலாப்பில் இருத்துட்டு மேலே உள்ள தண்ணி மட்டும் அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடியில் தங்குறத வந்து நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இது தனியாக வேகட்டும். மீன் பொரித்த அதே பாத்திரம், எண்ணெய் அதிகம் வேணால் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். வெங்காயம், மீன் ஊற வைக்கல எலுமிச்சை சாறு 1/2 மூடி சேர்த்துருங்க, நான் சொல்ல மறந்துட்டேன் முன்னாடி. நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்க்கணும். சாதம் நல்லா கொதிக்குது, பார்த்துக்கணும். 1/4 தரம் கட் பண்ணா எப்படி வருமோ அந்த மாதிரி வரணும். 1/2 தரம் வந்தாலும் சரியாக இருக்கும். தம்மில் போடல, ரொம்ப கொலைய விட்டுறாம மட்டும் வடிச்சிடணும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு உழுது சேர்த்து வதக்கணும். 1 நிமிஷம் வதங்கட்டும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காரம் அதிகமாக வேண்டான்னா பச்சை மிளகாயை கம்மி பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிளகுல கம்மி பண்ணிக்கணும். அரைச்சி வச்சுருக்க பொடி, மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, புதினா மல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மீன் சூப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். 1 டம்ளர் அளவு சேர்க்குறேன். 1 டம்ளர் வந்து அரிசியில் சேர்த்துட்டோம், மேலாப்பில் இருந்துட்டு அடியில் இருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி கொதிக்கட்டும். அரிசி வந்து 1/4 தரம் வெந்திருந்ததுன்னா
மீன் சூப்பை சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக. இப்போ நான் 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். அரை தரம்தான் அரிசி வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இது மீனெல்லாம் இதில் வந்து அடிக்க ஒரு கொதி கொதிக்க விடலாம். உடையாது, ஒரு கொதி கொதிக்க விடுறேன். பிளப்பில் இருக்கிறத கொஞ்சம் பிரட்டி விடுறேன். இன்னொரு கொதி கொதிக்கட்டும். திருப்பி விட்ருக்கேன் மீன்லாம். இப்போ மீன்லாம் எடுத்துடுவேன், உடம்பு எடுத்துடுவேன். அடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் கொட்டி கிளறணும். இதில் சாதத்தை சேர்த்து தம்பில் போடணும். கொஞ்சம் புதினா மல்லி. இது வந்து இப்போ நான் தம்பில் போட போகிறேன். தோசைக்கல் வச்சுட்டு இது மேலேருந்து மீன் எல்லாம் அடிக்கலாம். வாசம் போகாமல் இறுக்கமான மூடி போட்டு மூடணும். இங்கே கொஞ்சம் வாசம் போயிடும். இந்த இடத்த வந்து அடைச்சிடலாம். அடைச்சிடுங்க. இந்த மாதிரி மூடி இல்லாமல் மட்டமான மூடியாக இருந்ததுன்னா சுடு தண்ணி பிடிச்சி அது மேலே வச்சுருங்க. நல்லா சூடாக தண்ணி கொதிக்க வச்சு அது மேலே வச்சுருங்க. இப்போ இதில் வந்து அந்த மாதிரி பாத்திரம் வைக்க முடியாது, அதனால் ஒரு நல்ல வெயிட் மட்டும் வைக்கிறேன். இப்போ நான் 10 நிமிஷம் அளவு தம்பில் போட்டிருக்கேன். அடுப்பா பண்ணிடலாம். இப்போ மீனெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு சாதத்தை வந்து கிளறி விடணும். கணம்மை இல்லாத கரண்டியை எடுத்துட்டு அடியில் கொடுத்து கிளறி விடணும். இப்போ மீனெல்லாம் மேலே அடிக்கணும். மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்திருக்க இந்த மசாலா 1 கிலோவுக்கு உள்ளது. நான் வந்து 1 கிலோவுக்கு கம்மியாக தான் அரிசி சேர்த்தேன். நன்றி.